அப்படிதான் கம்யூனிசம் வந்து இன்னைக்கு தாய் மேக்சிமம் நாவல் நீங்கள் படிக்கிறப்போ அதில் வந்து கம்யூனிஸ்டில் பற்றி அவங்க பேச வேண்டிய அவசியமே இல்லை. தொழிலாளர்கள் போராடுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம், ஆனால் ஏன் கம்யூனிஸ்ட் தத்துவங்களும் வந்து சித்தாந்தங்களும் பற்றி அங்கே பேசுகிறாங்கன்னா, அந்த நாவலின் வழியாக தத்துவங்களை மக்கள்கிட்ட நம்பணும், அந்த தத்துவங்களை மக்கள் நம்பணும், நம்புறது மூலமாக தத்துவங்களை நோக்கி மக்கள் வருவாங்க, அப்போ கம்யூனிஸ்டத்தை வந்து உயர்த்தி பிடிப்பார்கள், அதன் மூலமாக நம்மளாக நம்ம வந்து ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும்னு சொல்லிட்டு அந்த மேக்சிம் கார்கி வந்து நம்புகிறார். அப்படிதான் எல்லா படைப்பாளிகளும் நம்புகிறாங்க. இப்போ நான் விரும்புகிற அந்த தத்துவத்தின் வாயிலாக இந்த கதையை நான் வந்து நிகழ்த்துகிறப்போ இந்த தத்துவத்தின் மீது ஒரு கவனம் உண்டாகிறது நான் விரும்புகிறேன். நான் அந்த கவனத்தின் மூலமாக ஒரு டிஸ்கஷனை க்ரியேட் பண்ணுறேன். அந்த கவனம், அந்த தத்துவம் கவனம் பெறுவதற்கான ஒரு வாய்ப்பை நான் இது மூலமாக பயன்படுத்திக்கிறேன்.